ஞானிகள் அனைவரும் உலகத்திற்காக வெளிப்பட போவதாக ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு, அவன் எதை விரும்புகிறான்னு கை, வேண்டிய வேண்டாம் சொல்லுவான், எதை விரும்புகிறோன்னா கை கூடும். ஆகவே எல்லாம் நீ கேளுங்க, நானும் கேட்குறேன், நீங்க கேளுங்க. நான் கேட்டிருக்கேன், நான் வெற்றி பெற்றேன், வெற்றியின் கொன்றியின் காமத்தை, வென்றேன் வினையை, தின்றேனும் செய்த வினையை, நின்றேன் உறுதியாக. இந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும் இல்லையா? கொன்றியின் கோபத்தை, வென்றேன் காமத்தை, தின்றேன் முன் செய்த வினையை, வினையை விளையாடுவா அவனே அருள் செய்வாள். அவனே என்ன செய்வோம், வேலையை அனுபவிப்பான், வேலையை அனுபவிக்க வேற வழியா, மாணிக்க வாசகருக்காக பெரிய பெரிய மக்கள் ஒன்பது கோடி யானைகள் இறங்க போகிறாங்க. பப்பப்பா, ஒன்பது கோடி யானைகள் வருகிற சித்திர மாதம் இறங்குறான்னு எப்படி இருக்கும், ஆயிரம் யானை மதை அனுப்புறமா இருக்கும், ஏதாவது வேணா அப்படி இப்படி அடிப்பான், நொடிக்கிட்டு போயிடுவான். அதுக்கிட்ட வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள்லாம் முன்னேறுங்கள், வாய்ப்பு சொல்லும். அன்பர்களே வணக்கம், வணக்கம். இப்போ அன்பர்கள் வந்துருக்கு, வெளிநாட்டு அன்பர்கள் விளையாட்டு வருகிறது இல்லை, மணிக்கணக்காக பேசுவோம். என்னக்கா நல்லா சாப்பிட்டப்போ, இப்போ நம்ம சாப்பாடு உடம்பு இல்லையே, நல்லா சாப்பிட்டேன். பேசும்போது பார்த்திக்கிட்டு அப்படியே வீரமாக இருக்கும். இப்போ இப்போ உணவு இல்லையே, கஞ்சி தான். இந்த கஞ்சி ஒரு கஞ்சி சாப்பிட்டு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். உணவு சரியான உணவு இல்லை. ஆகவே எனக்கு உங்களுக்கு அது பயப்படும் போது, இப்போதான் நீங்கள் இப்படி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ இப்போ உங்களை உங்களை பார்த்தா பாவம் இருக்க போகுது, இன்னும் உங்களால் கஞ்சி சாப்பிட வேண்டிய காலம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இல்லை, ஒரு சொல்லுவேன், அப்பப்போ சொல்வேன், ஒவ்வொருத்தருக்கும் உணவு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு இது மாதிரி வேறு வழியே இல்லை, சாப்பிடாமல் சொல்லுவோம். உங்களால் உணவு வரப்போகுது. யாராக இருக்குது இந்த முக்கியமான இது, ஆட்சி பொறுப்புள்ளவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு வராது, தொடர் வரப்போகுதுங்களுக்கு ஆட்சி பொறுப்பில் அமர போகிறீங்க, அவங்களுக்கு உணவு இன்னொன்று தான் முடிச்சா தினம் சூடு வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாம் முன்னேற சொல்லி முடிக்கிற வணக்கம். வா ஓம் சரவண ஜோதியே நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நம, சரவண ஜோதியே நமோ நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நம, முருகப்பெருமான் திருவடி போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடி, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடி, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடி, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, கும்பமுனிய செஞ்சன் தாயே, போற்றி இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அவ்வளவு ஆற்றல் இருக்கு இந்த மந்திரத்தில். முருகப்பெருமான் திருவிழி சொன்னால் அவ்வளவு கூட நம்ம கூட சித்திரை வந்து விடுவார்கள். ஆகவே அன்பர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நம, 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 ஓம் அருணகிரிநாதர் திருவடியில் போற்றி, ஓம் அருணகிரிநாதர் திருவடியில் போற்றி, ஓம் அருணகிரிநாதர் திருவடியில், ஓம் அருணகிரிநாதர் திருவடியில் போற்றி, ஓம் அருணகிரிநாதர் திருவடியில் போற்றி, ஓம் அருணகிரிநாதர் திருவடியில் போற்றி, ஓம் நக்கீரி பெருமான் திருவடியில் போற்றி, ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.